கூலிங் டைல்ஸ் பதிக்கிறீங்களா, மொட்டை மாடியில் டைல்ஸை போய் அடுக்கிறப்ப கண்டிப்பாக படுக்க வாக்கில் வைக்கக்கூடாது, குத்துக்கள் வாக்கில் தான் வைக்கணும். அப்படி மீறி படுக்க வாக்கில் வச்சோம் அப்படின்னா கீழே உள்ள பாக்ஸில் இருக்க டைல்ஸ் எல்லாம் உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கூலிங் டைல்ஸ் பதிச்சா வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணாமல் டைல்ஸ் ஒட்டவே கூடாது. நம்ம மீறி ஒட்டிட்டோம்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது ஒரு சீப்பேஜ் ஆனிச்சு அப்படின்னா அதை விட பெரிய தலைவலி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணிடுங்க. கூல் ரூப் டைல்ஸ் பதிக்கிறீங்களா, கேப் விடாமல் டைல்ஸ் பதிக்காதீங்க. மினிமம் 5-8 mm கேப் விடுங்க, அதுக்கு மேலே கேப் விட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. கூல் ரூப் டைல்ஸ் பதித்ததுக்கப்புறம் அது செட்டிங் ஆகிற வரைக்கும் பதித்த டைல் மேலே நடக்கிறத அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் இடைவெளியில் க்ரவுண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், அதை வந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ண வேணாம், கூல் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த கூல் மெட்டீரியலில் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலை கண்டிப்பாக கலந்துக்குங்க.